ஹலோ கைஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு கேம். நம்ம இன்னைக்கான வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள வந்தோடனே, அதாவது இந்த கேமுக்குள்ள வந்தோடனே இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஆனா பாவீங்களா, கோல்டன் கொடுக்குறேன். இன்னைக்கு நம்மளுக்குலாம் வந்திருக்கு. அதுவும் நான் இன்னைக்கு வந்து வீடியோ எடுக்கிறதுனா பிசியில் வந்திருப்பேங்க. நான் எதிர்த்தியாக தாங்க கேம்குள்ளே வரலன்னு நான் என் ஃபோனில் உள்ள வரேன். ஃபோனில் உள்ள வந்தால் இந்த மாதிரி கடிச்சு என்ன அம்புட்டு பண்டிலும் கொடுத்துருக்காங்க. இது கனவா நனவா, நம்மளுக்கு கொடுக்க மாட்டாங்க இருந்தோம் குமரேசா. இது உண்மைதானா? ஆமா, அப்படி பார்த்தா நம்ம 10 பண்டில் எடுத்திருந்தோம். 10 பண்டிலும் கொடுத்துருக்கோமே. 1-5 லைட்டில் 10 பண்டிலுமே எடுத்து வச்சிருந்தோம். 10 இதில் ஐஃபோன்னால ஒரு என்னென்னா எக்ஸைட் கொடுக்க முடியாதுங்க. அந்த பண்டில் போய் நான் அந்த பண்டில் இருக்க இடத்துல ஓப்பன் பண்ணணும்னா அது எக்ஸைட் கொடுக்க முடியாது. இது எவ்வளோ வேகமாக உள்ள போகுதுன்னு பாருங்களேன். அதாவது நம்ம அந்த பண்டில் ஓப்பன் பண்ணுற இடத்துல இந்த எக்ஸைட் கொடுத்தா பண்டில் இருக்க இடத்துக்கு போயிடும். அப்படி போகாது. இங்கே ஒன்று கொடுத்துட்டாங்கன்னா அதை ஓப்பன் பண்ணியே ஆகணும்னாங்க ஐஃபோனில். அதுதாங்க இந்த ஐஃபோனே வாங்காதீங்கன்றேன். அதாவது இங்கே கிளைம் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா வரலை. அப்போ இது கரீனா சைட்லேருந்து நம்மளுக்கு வரலை. இது வந்து நீ விபே வச்சுருக்கனால வந்திருக்கிறாங்க. அப்படி கிடையாது, நான் எடுத்தனால இந்த பண்டில் வந்திருக்குன்னு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலுக்கு பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு எவனோ பில்லி சுனி வச்சுட்டேன், அதை எடுக்கிறோம். இது இந்த கோல்டனு, இது என்ன லைட்டா பார்த்ததே இல்லை. அட கருமமே, அது எலைட்டே இல்லைங்க. ஏதோ ஒன்று முன்னாடி வந்து நின்றுட்டு இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா லைட்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு செகண்ட் லைட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மங்களகரமாக மஞ்சள்லேருந்து ஆரம்பிக்கிறோம். அதாவது கோல்டன் லைட்டு இங்கே வேறு. இப்போ தான் நான் சண்டை இன்வைட் பண்ணுவேன், இருங்கடா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் லைட்டோட கோல்டன் வெர்ஷன் இதுதான். பின்னாடி எஃப்எஃப்னு போட்டிருக்கோம். ஆனால் இதில் வந்து மணி சிம்பிள் போட்டு அதுக்கு 2 கோடு போட்டுட்ருக்காங்க. நம்மளோட ஒரிஜினல் இதில் வந்து அந்த எஃப்னு போட்டிருக்கோம். 2 எஃப் போட்டிருக்கோம் அப்படி தானே. இதில் வந்து அந்த மணியோட சிம்பிள் போட்டு 2 அடி அடிச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கை எங்கே போகும்னா ஃபஸ்ட்டு லைட்டு எங்கடா இருக்குமாப்பில. இது தேர்ட் லைட்டா? அந்த இருக்கிற ஃபஸ்ட்டு லைட் சொல்ல போனால் வெறியாக இருக்குங்க. எனக்கு வந்து உண்மையான ஃபஸ்ட் லைட் பிடிக்காது. ஆனால் இந்த ஃபஸ்ட் லைட் நல்லா இருக்குது. எனக்கு செகண்ட் லைட் இருக்குல்ல, செகண்ட் லைட்டில் பழைய செகண்ட் லைட் தான் பிடிச்சிருக்கு. இந்த செகண்ட் லைட் பிடிக்கல, அப்படியே மூஞ்சில் எடுத்த மாதிரியே சொல்லுவேன். அதாவது இந்த புதுசாக வந்திருக்க செகண்ட் லைட் எனக்கு பிடிக்கல, ஆனால் பழைய செகண்ட் லைட் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு லைட்டில் வந்து இப்போ வந்திருக்க ஃபஸ்ட் லைட் தான் நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் இருக்க ஃபஸ்ட் லைட் நல்லா இல்லை. இது தேர்ட் லைட் பார்த்துக்குங்க. ஃபோர்த்து லைட்டுக்கு ஒரு மாஸ்க் இருக்குமே, அது ஏற்கனவே கோல்டன் கலரில் தான் இருக்கும். அதை எப்படி கோல்டன் கலரில் மாற்றுவாங்க? இருங்கடா பார்த்துக்கிறேன்டா. இது வந்து தேர்ட் லைட்டு. தேர்ட் லைட்டுக்கு வந்து கோல்டன் கலர் பரவாயில்ல. ஏன்னா ஃபஸ்ட் லைட்டுக்கும் தேர்ட் லைட்டுக்கும் வந்து இந்த கோல்டன் லைட் பாஸ் வந்து வந்தது நல்லாயிருக்கு. இந்த ஃபீமேல் பண்டிலுங்க அடிச்சுக்க முடியாதுங்க, அழகில் அடிச்சுக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு லைட்டோட அந்த ஃபஸ்ட்டு வந்து ஃபீமேல் பண்டிலுமே நல்லா தான் இருக்கும். இந்த பண்டிலுமே நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு செகண்ட் லைட் பண்ண முடியல, ஏன்னா அதோட கம்பேர் பண்ணல. செகண்ட் லைட் நல்லா இருக்குது, அந்த பழைய செகண்ட் லைட்டை கம்பேர் பண்ணல. இது நல்லா இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லைட் பங்கமாக இருக்குது. அதாவது செகண்ட் லைட்டோட புதுசாக வந்த வெர்ஷன் வந்து நல்லா இல்லை. ஃபீமேல் பண்டிலுமே அந்தளவுக்கு ஒருத்தா தெரில. இது வந்து ஃபஸ்ட்டு லைட்டோட ஃபீமேல் பண்டில் புதுசாக வந்திருக்குது. செகண்ட் லைட்டோட புதுசாக வந்த அந்த பண்டில் எங்கே? அதை எனக்கு கொடு. அது வந்து பெருசாக தேர்ற அளவுக்கு இல்லைங்க. அது என்ன சொல்கிறது, செகண்ட் லைட்டில் ஒரு இது இருக்கும். எப்படின்னா அதோட ஒரு ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு இந்த இருக்குது செகண்ட் லைட்டு, அது கீழே இருக்குது பாருங்கள். செகண்ட் லைட் மேலே இருக்குது, செகண்ட் லைட்டு கீழே அந்த இது செகண்ட் லைட்டு, அது கீழே இருக்க புதுசாக வந்த வெர்ஷன். புதுசாக வந்தது என்னமோ நம்ம எப்பயும் வாங்குற அந்த கோல்டன் ராயலில் சுற்றி விட்டு எடுக்கிற பண்டில் மாதிரி தான் இருக்குது. பெருசாக எதுவும் தெரியல. நம்மளுக்கு எப்பயுமே செகண்ட் லைட்டை பொறுத்தளவுக்கு மேல் பண்டிலோ ஃபீமேல் பண்டிலோ ரெண்டுமே பழசு தாங்க நல்லா இருக்குது, புதுசாக நல்லாவே இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு லைட்டுக்குள்ள பண்டிலும் தேர்ட் லைட்டுக்குள்ள பண்டிலும் பங்கமாக இருக்குது. வெறியா இருக்கலாம், நல்லா வேலை பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மூஞ்சில் ஒரு சாப்பிட தொழில் செகண்ட் லைட் வழங்கவே இல்லை. அது ஏதோ கோல்டு ராயல் பண்டில் மாதிரி இருக்குது, இருந்துட்டு போகுது. ஆனால் ஃபஸ்ட்டு லைட்டுக்குள்ளே வந்து ஒருத்துங்க, ஃபஸ்ட்டு லைட்டுக்குள்ளே இருந்தது ஒருத்தர். நீங்கள் எங்கேயும் டாப் அப் பண்ணி எடுக்க முடியாது. இதை ஏன்டா இப்படி ப்ரொமோட் பண்ணுற, டாப் அப் பண்ண வச்சு மக்களுக்கு எடுக்கிறியா? இது என்ன நினச்சாலும் எடுக்க முடியாதுங்க. இது ஃப்ரீயாக கொடுத்ததுங்க, ஃப்ரீயாக கொடுத்ததுக்கு தான் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன். ஓகே, உங்களுக்குமே இது வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க, ஏன்னா எடுத்து வச்சுருந்தவங்களும் ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்துருப்பாங்க. இது வந்து நல்லாக்கா, நல்லா இருக்குது. தேடலுக்கு நல்லா இருக்குது. நான் இப்போ என்னத்தை தேடிக்கிட்டுருக்கேன்னா 4th மாஸ்க்கு. அது ஏற்கனவே கோல்டன் கலரில் தான் இருக்கும். அதை எங்கே என்ன கலரில் மாற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்குறேன். எனக்கு 4th மாஸ்க் வேணும். எங்கே எங்கே இருக்குது, எங்கே இருக்குது? இதுவா இதுவா 4th மாஸ்க்கு? இல்லை இல்லை, இது ஏற்கனவே இந்த மாஸ்க்கு 4th மாஸ்க்கு. இந்த மாஸ்க்கு அந்த இருக்கு 4th மாஸ்க்கு. ஆனால் பாவி, ஏற்கனவே இது கோல்டன் கலரில் இருக்கனால அதையே விட்டுட்டாங்க. இதுவே கோல்டன் கலரில் இருப்பதால் இதற்கு மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஏன்னா எப்படா ஏமாத்துறீங்க? ஏற்கனவே சரி ரைட்டு விடு, பழசும் இதே புதுசும் இதே. இந்த மாஸ்க்கு மட்டும் பழசும் அதே புதுசும் அதே. ரைட்டை நடத்துக்கலாம்.
நல்லா இருக்கிறேன் என்ன நல்லா இருக்கு உங்க டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் எல்லாத்தையும் முடிச்சா வர்றேன் அந்த கோல்டன் கலர் மாத்தி தானே கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு செட்டப் பண்ண போறோம் செட்டப்னா அந்த செகண்ட் எல்ட் எங்க இந்த கோல்ட் ராயில் ஃபர்ஸ்ட் லைட் மங்கமா இருக்கு புதுசா வந்த வெர்ஷன் இதை பாருங்களேன் நீங்களே சொல்லுங்க எது ஒர்த்து செகண்ட் பழைய செகண்ட் ரேட் ஒர்த்தா புதுசாக வந்து செகண்ட் ரேட் ஒர்த்தா நீங்களே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க அப்புறம் வந்து எனக்கு எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்லை உங்களுக்கும் தோணுதான்றது தெரியும்ல அதனால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த இதை பார்க்கையிலேயே எனக்கு ஏதோ கோல்ட் ராயில் செட்ட மாதிரி இருக்குங்க கோல்ட் ராயில் கொடுப்பாங்களே திக்கு திக்குன்னு அந்த மாதிரி இருக்குது எனக்குமே ஓல்டிஸ் கோல்டுங்க பழசு தாங்க நல்லா இருக்குது புதுசாக வந்தது எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிக்கவில்லை நீ என்னதான் கொடுத்தாலும் என் மனம் மறுக்குதா என்னதான் மோசியம் கொடுத்தாலும் போடா நல்லாவே இருக்க மாட்டேன் வளக வர்றா நீ பூ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு மனசே கஷ்டமாக இருக்குங்க அதாவது நம்ம வந்து அது கேம் வந்து எங்கடா கேம் பிளே வீடியோவே போட மாட்டேங்கிற அப்படின்னா கேம் பிளே வீடியோ வந்து இருக்கு ஆனால் என்னென்னா நம்ம செகண்ட் சேனல் லைவ் எப்போ பாரு லைவ்ல இருப்போம் 12 மணி நேரமே லைவ்ல இருக்கோம் 12 மணி நேரம் லைவ் போடுறமே உங்களுக்கு தெரியுதா ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறானா என்னன்னே தெரிய மாட்டேங்குது யூடியூப்காரன் உனக்காண்டி 12 மணி நேரம் லைவ் போட்டு கண்டினியூவாக பூயா புதுசு புதுசாக சேலஞ்சு புதுசு புதுசாக குரலி வித்த இதெல்லாம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னன்னு இப்படி இருக்க அங்கே போயிட்டு நம்ம வர்ற பாரு நம்மளுக்கு தெரியும் ஆனால் என்ன நம்ம வந்து நான் 18 லட்சம் லைவ் போட்டுக்கிருந்தா இனிமேல் 18 லட்சம் வராது லைவில் லைவுக்கு வந்துருக்கேன் மறக்காம அதுக்கப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா இது ஏதாச்சும் ஒரு அந்த ஷூவுங்க இவ்வளோ நேரம் என்ன கருமத்தில் தேடுறேன்னா செகண்ட் ரேட்டுக்கு ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஷூ கொடுத்துருப்பாங்க கரெக்டு தானே இதுக்கு என்ன கலரில் ஷூ கொடுத்துருக்காங்கன்னு எனக்கு தெரியல நானும் கடவே தேடுறேன் கடல்லே இல்லையா அப்படின்ற மாதிரி எங்கே இருக்குன்னே சொல்ல மாட்டேங்கிறாங்க அந்த செகண்ட் ரேட்டுக்குள்ள ஷூவு காணுங்க கடலே இல்லையா கீழே போயிடுச்சுடா பார்த்தண்டா டேய் கீழடா கீழா கீழடா ஐயோ இது வீடியோ எடுத்துட்டுங்க வீடியோ எடுத்த பின்னாடி பேசிக்கிட்டு இருக்கேங்க எப்பயுமே வீடியோட சேர்த்து வாய்ஸ் ஓவர் கொடுப்பா இன்னைக்கு என்னடா வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கொடுக்குறேன் எங்கடா கேம் பிளே வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு முக்கியமான ஒரு செய்தி உங்கள்கிட்ட சொல்கிறேன் மனசு கஷ்டமாக இருந்தாலும் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா இப்போது ஒரு ஒரு கஷ்டமான செய்தி ஓல்டு கேவோ எங்கடா எங்கடா எங்கடான்னு எல்லாம்னு கேட்டுக்கிட்டீங்க ஓல்டு இஸ் ஓல்டுங்க இந்த எலைட் பாஸ் மாதிரி பழசுங்க அது முடிஞ்சு அது அவ்வளோதான் அவன் செத்துட்டான் அவனை தேடாதீங்கடா அவன் கிடைக்க மாட்டான்டா அதாவது இப்போ வந்து புது வெர்ஷன் அதாவது நம்ம லைவில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4 பேர் நாங்கள் கிட்ட 3 பேர் தான் 3 பேர் ஃபுல் மேப்பில் தான் புதுசு புதுசாக நடக்கும் சிஎஸ் போட்டு பஸ் லைவ் போட்டுக்கிருந்தோம் அதனால நான் இங்கே சொல்லவே மாட்டேன் இப்போ ஃபுல் மேப் ஏன்னா நம்ம ஃபுல் மேப் தான் பஸ் போட்டுக்கிருந்தோம் இப்போயும் ஃபுல் மேப் தான் ஆடுறோம் அந்த இதில் புதுசு புதுசாக நடக்குதுங்க நல்லா இருக்குன்றேன் கண்டினியூவாக 10 புயர் ஸ்ட்ரீக்கு கிராண்ட் மாஸ்டர் லாபியில் யார் வைப்பா சொல்லுங்கள் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கோம் புதுசு புதுசாக சேலஞ்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம் 50 அலையில் 37 கில் எடுத்துக்கிட்டு இருக்கான் 34 சரியான அட்டாக்கிங்கில் ஒரு லைவ் போட்டுக்கிட்டு இருக்கோம் அது நிறைய பேருக்கு தெரியாது இருந்தாலும் நம்ம பசங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கறதுக்கு மிஸ் பண்ணிங்கன்னா நம்ம லைவில் தான் எப்பயுமே லைவில் தான் இருப்போம் குறைஞ்சது ஒரு 10 மணி நேரமாக லைவ் போட்டுக்கிட்டு தான் இருப்போம் கேஓ ஆர்மி லைவ் சேனல் பேர் முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் தரேன் லிங்கை தொட்டு லைவுக்கு வந்துடுங்க டாட்டா பை பை